ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 22 கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் நியூஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் நியூஸ் எப்படின்னா நட்ஸ் டே, அதாவது நேஷ்னல் நட்ஸ் டே அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 22 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அக்டோபர் 22 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது எப்போ இருந்துப்பா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2016 இந்த நட்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அக்டோபர் 22 தான் நட்ஸ் டே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டார் இன் மை ஸ்கை அப்படின்னு ஒரு புக்கை வந்து ஸோ ஃபேமஸ் ரைட்டர் இருக்காங்களே திவ்யா டுப்டா, அதாவது திவ்யா டுப்டா வந்து ஸ்டார் இன் மை ஸ்கை அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் ஆஃப் இந்தியா. பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் ஆஃப் இந்தியா வந்து அக்டோபர் 25 வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது நம்மளோட இது என்ன அப்படின்னா ஸ்டார் இன் மை ஸ்கை, ஸ்டார் இன் மை ஸ்கைங்கிற புக்கு எழுதுனது யார், திவ்யா டுப்டா, ரிலீஸ் பண்ணது வந்து பென்குயின். அவ்வளோதான் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட கிரே லிஸ்ட்டில் இதில் வந்து பாகிஸ்தான் வந்து திரும்பவும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் அது கண்டினியூ ஆகுது, ஏப்ரல் 2022 வரைக்கும் அது கண்டினியூ ஆக போகுது. இப்போ புதுசாக நியூ அடிஷனாக வந்து துருக்கியும் வந்து இதுக்கு வந்து நியூ அடிஷனாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுதான் அடுத்த நியூஸ். அதுக்கப்புறம் வந்து நேற்று ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான டே, என்ன அப்படின்னா நம்ம இந்தியா வந்து 100 கோடி கொரோனா வேக்சின்ஸ் டோஸஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இவங்க ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு மோடிக்காக வந்து அதுக்காக விஷஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டு சைடில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு டே மாதிரி, ஏன்னா 100 கோடி வேக்சின் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையாக ரொம்ப பெரிய இது. ஸோ அதோட அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற யுனெஸ்கோ சைட்ஸ் ஒரு 100 சைட்ஸில் வந்து நம்மளோட ஃப்ளாக் கலர்ஸை வந்து அப்படியே ஜொலிக்க விட்டுருக்காங்க. கீழே இருக்கு பாருங்கள் ஃபோட்டோ, அப்படியே ஜொலிக்க விட்டுருக்காங்க. 100 மொனுமெண்ட்ஸில் வந்து நம்மளோட இதை வந்து அப்படியே, அதாவது 100 கோடி நம்ம வந்து முடிச்சிட்டோமா, வேக்சின் டோஸ் போட்டோமா, அதனால் நம்ம ஒரு 100 மொனுமெண்ட்ஸை எடுத்து அதில் வந்து நம்மளோட தேசிய அந்த கொடியோட கலரை வந்து ஜொலிக்க விட்டுருக்காங்க. அதுதான் அந்த நியூஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து டியர்னஸ் அலவுன்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த டியர்னஸ் அலவுன்ஸ் வந்து ஆல்ரெடி 28 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க, இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3% ஆட் பண்ணி இப்போ 31% இருக்குது. இது எப்போ இருந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா ஜூலை 1, 2021, அதாவது முடிஞ்சிச்சு, அதை வந்து இப்போ அப்ளிகபிள் ஆகிடுச்சு. இதிலேருந்து வந்து இது வந்து இந்த 3% அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைக்காக ஆகிருக்கு. இதுதான் வந்து புதுசாக வந்திருக்குது, ஆல்ரெடி இருந்து வந்து 28 இருந்தது, இப்போ வந்து 31 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து சீலா டனல், சீலா டனலை வந்து 2022 மிட்டில் வந்து நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அது ஏன்ப்பா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து சீலா டனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டல் ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 700 கோடி. ஸோ எப்போ முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து மிட்டில் 2022 முடிச்சிடுறோம், அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சிடறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சீலா டனல் அப்படின்னா சீலா டனல் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. சீலா டனல் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது, அருணாச்சல பிரதேசோட கேபிட்டல் இட்டாநகர், சீஃப் மினிஸ்டர் பீமகண்டு. அடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் வந்து புதுசாக ஒரு எக்கனாமி ஏசி 3 டயர் ட்ரெயின் சூன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த எக்கனாமி கோச்சஸ்லாம் இருக்குல்ல, டயர் 3 கோச்சஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. சேஞ்ச் பண்ணுறதுனால அப்போ நம்மளோட ஃபேர் ரேட்லாம் வந்து அதிகமாகுமே, நார்மல் மனுஷன் ஒரு போம், அதாவது ஃபுல் ட்ரெயினுமே வந்து அந்த ஏசி த்ரீ கோச் டயர் கோச்சாக மாற்ற போகிறாங்க. அப்போ நம்ம நார்மல் மேனுக்கெலாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகுமே அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம அஸ்வினி வைஷ்ணவ், அதாவது ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலர் ஏசி த்ரீ டயர் கோச்சஸோட நாங்கள் ஒரு 8% வந்து அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபினான்ஷியலாக ஓரளவு பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வே வந்து எல்லா சீட்டையுமே இனிமேல் வந்து ஏசி 3 டயர் இதாக வந்து மாற்ற போகிறாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கெயில், அதாவது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்காங்களே, அவங்க வந்து இந்தியாவிலே ரொம்ப லார்ஜஸ்ட் க்ளீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து கட்ட போகிறாங்க. ஸோ மத்திய பிரதேசத்தில் ஒரு 2-3 பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் எங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்ட் ஆகலை. அதாவது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் க்ளீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து கட்ட போகிறாங்க மத்திய பிரதேஷில். அடுத்து நவ்ரங் ஜைனி அப்படிங்கிறவர் வந்து நம்ம இன்சால்வன்சி பேங்க்ரப்ட்ரி போர்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து அடிஷ்னல் சேர்பர்சனாக வந்திருக்காரு. ஸோ இப்போ இவர் அடிஷ்னல் சேர்பர்சனாக வந்திருக்காருன்னா ஆல்ரெடி ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் யார் அப்படின்னா
எம்எஸ் சகு அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து செப்டம்பர் 30 முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு யாருமே போடாமல் வேக்கன்சியாக இருந்தது. ஸோ வேக்கன்சியாக இருந்ததுனால நவ்ரங் ஜைனி அப்படிங்கிறவர் வந்து அடிஷ்னல் சார்ஜாக அதுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம எது பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்ட்ரி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ இருந்து வந்து இது ஃபோர்ஸ்க்கு வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்ட்ரி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து 2016 ஃபோர்ஸ்க்கு வந்தது. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ், இப்போ வந்து 51st கேரளா ஸ்டேட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்து முடிஞ்சது. அதில் பெஸ்ட்டு ஃபிலிம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற மூவி வந்து வின் பண்ணியிருக்கு. அதோடய டைரக்டர் ஜோ பேபி அப்படிங்கிறவங்க. செகண்ட் ஃபெஸ்ட் ஃபிலிம் எப்படி அப்படின்னா, திங்களாச்சாமோ அது எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ செகண்ட் ஃபெஸ்ட் ஃபிலிம் வந்து அப்படி கீழே இருக்கிறவங்க அதை பார்த்துங்க. ஸோ பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் வந்து, நம்ம சென்டர் வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்லே வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இது ஸ்லே வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்னா, நம்ம தேசிய கீதம் மாதிரி இது கோவிட் கீதம், அதாவது COVID-19 ஒரு ஆந்தம் கொடுத்துருக்காங்க. அதாவது வேக்சினேஷனுக்காக அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஆந்தம் வந்து இதுன்ட்ருக்காங்க. அதோடய டைட்டில் என்ன அப்படின்னா, பாரத் கா திகாகரன் அப்படிங்கிறது. அந்த சாங்கோட டியூரேஷன் என்ன அப்படின்னா 3.30 minutes அந்த சாங்கோட இது. இதை வந்து அதோட அப்போ அந்த சாங்கோட நேம் என்ன அப்படின்னா, ஸ்லே வேக்சின் ஹெசிடென்சி அப்படிங்கிறத வச்சு அந்த சாங் வந்து நம்ம சென்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் மனுஷுக் மண்டாவே வந்திருக்காங்க, ஹர்தீப் சிங் பூரி வந்திருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் வந்து, ஆஸ்திரேலியாவோட ஜேம்ஸ் பேட்டின்சன் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து இதாகிறாரு, ரிட்டையர் ஆகிறாரு. இவர் வந்து ஒரு பவுலர். ஸோ ஜேம்ஸ் பேட்டின்சனுங்கிறவர் எந்த கண்ட்ரி அப்படின்னா ஆஸ்திரேலியா. அவங்க எதில் ஸ்பெசிஃபை அப்படின்னா, பவுலர். அவர் வந்து ஒரு பவுலர். அவர் வந்து 21 டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காரு, 15 ஓடிஏ விளாண்டுருக்காரு. இது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆஸ்திரேலியா ஜேம்ஸ் பேட்டின்சன் பவுலர். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா இஸ்ரேல் யுஏஇ யுஎஸ் இவங்க 4 சேர்ந்து புதுசாக வந்து ஒரு குவாட், இப்போ 4 சேர்ந்தால் குவாடுன்னு சொல்லுவாங்க, அதான் குவாலிட்டரில் ஒரு எக்கனாமிக் ஃபோரம் வந்து கட்டுறாங்க, இதுங்கிறாங்க. ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க, ஒரு மீட்டிங் வந்து இந்த குவாட் கண்ட்ரிஸ் 4 நடக்குது, இந்தியா இஸ்ரேல் யுஏஇ யுஎஸ் அவங்க எதுக்காக நடக்குது. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் டெப்டி சீஃப் மிஷன் இருக்காங்கள்ல, அதாவது இஸ்ரேலோட டெப்டி சீஃப் ஆஃப் மிஷன் ஒருத்தங்க இருக்காங்க, ரோனி எடியா கிளைன் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் வந்து இதை சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் குவாலிட்டரில் எக்கனாமிக் ஃபோரம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாஸ் ஜாம் பேட்டின்சன், ஆஸ்திரேலியாவோட ஜாம் பேட்டின்சன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. நெக்ஸ்ட், கொலோன் பவால் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் யூஎஸ் செக்ரட்டரி. யூஎஸில் பிளாக்னால எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு அவங்க தெரியும். ஸோ யூஎஸோட ஃபர்ஸ்ட் பிளாக் செக்ரட்டரி வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து இறந்துட்டார். எவ்வளோதான் அதோட நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பண்டுலா வர்ணபுரா அப்படிங்கிறவர் ஸ்ரீலங்காவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேப்டன், அவர் வந்து இறந்துட்டார். அவரோட நேம் என்னென்னா பண்டுலா வர்ணபுரா அப்படிங்கிறவர் இறந்துட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேப்டன். இவரோட ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூட நடந்தது அப்படின்னா, இங்கிலாந்து கூட நடந்தது, 1982 நடந்தது. நெக்ஸ்ட் நம்மளோட நியூஸ் என்ன அப்படின்னா, நியூ ரியாலிட்டி. மோஸ்கோவில் வந்து ஒரு 10 கண்ட்ரிகளை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போது அந்த ஆப்கானிஸ்தானில் காபுல் ப்ராப்ளம் போயிட்டுருக்குல, அதில் வந்து ஹியூமானிட்டேரியன் எய்டு வந்து பண்ணுறதுக்காக, அங்கே காபுலில் இருக்க மக்களுக்காக ஹியூமானிட்டேரியன் எய்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 10 வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவும் வந்து ஜாயின் பண்ணுது. யார் ஆப்கானிஸ்தானை ரெப்ரசன்ட் பண்ணி யார் வராங்க அப்படின்னா, தாலிபானோட டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்துல் சலாம் ஹனாபி அப்படிங்கிறவரும் வராரு. அவங்களுக்கு வந்து ஹியூமானிட்டேரியன் எய்டு அந்த இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தைக்காக இது வந்து நடக்குது. வெட்னஸ்டே தான் அது நடந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் என்னோடய நியூஸ்.